ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுபாமி கார்னர். ப்ரெஸ்டீஜில் ஏதோ எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் நடக்குதுன்னு எங்கள் அம்மாவுக்கு தெரிஞ்சோடனே சரி போய் புது குக்கர் வாங்கலான்னு சொல்லிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். எங்கள் பழைய குக்கர் எடுத்துகிட்டு நாங்கள் போன இடம்தான் ஈஸியாக இருக்க ப்ரெஸ்டீஜ் ஷோரூம். என் கண்ணுக்கு ஃபர்ஸ்ட் தெரிஞ்சு அந்த ப்ரெஸ்டீஜ் ஷோரூம்லாம் இல்லை, அதுக்கு பக்கத்துலேயே இருக்க ஐபேக்கோ தான். சரி ஃபர்ஸ்ட் வந்து ஐஸ்கிரீம் சாப்பிட்டு போயிடலாமேன்னு சொல்லிட்டு நான் வந்து ஒரு ப்ளூபெரி சீஸ் கேக் ஃப்ளேவர் ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஸோ அதோட டேஸ்ட் வந்து செம டேஸ்டியாக இருந்தது. அண்ட் எனக்கு பிடிச்ச மாதிரி நட்ஸ்லாம் நட்ஸ் ஜெம்ஸ்லாம் போட்ட டாப்பிங்ஸும் நான் சூஸ் பண்ணேன். ஸோ எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்தது. அம்மா, ஒரு மணி நேரம் இந்த குக்கரை வாங்கலாமா அந்த குக்கரை வாங்கலான்ற கன்ஃபியூஷனில் ஒரு மணி நேரம் கழிச்சு ஃபைனலைஸ் பண்ண குக்கர் தான் இதுதான் அந்த குக்கர். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த குக்கர் ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி லைக் ஃபீச்சர்ஸ்லாம் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன், பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் இது வந்து ட்ரைப்ளை பாடி. ட்ரைப்ளை பாடினா த்ரீ லேயர்ஸ் இருக்கும். இல்லை, ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல், அடுத்து அலுமினியம், அதுக்கு அடுத்ததாக திரும்ப ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல். இந்த குக்கர் வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் குக்கர். ஸோ இதில் வந்து இல்லை எதுக்கு த்ரீ லேயர்ஸ் கொடுத்துருக்காங்க பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து அலுமினியம் வந்து ஒரு ஃபுட்டை வந்து சீக்கிரம் வந்து ஹாட்டாக மாற்றிடும். அதே மாதிரி ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் வந்து அது அந்த ஹாட்னஸை ரொம்ப நேரத்துக்கு லாங் லாஸ்டிங்காக வச்சுருக்கும். நெக்ஸ்ட் வந்து இதில் வந்து லீக் கண்ட்ரோல், அதாவது இப்போ வந்து நம்ம சாம்பார்லாம் வச்சோன்னு வச்சுக்கோங்களேன், பொங்கி இது இங்கெல்லாம் வந்துடும். ஆனால் இந்த இங்கே இடம் வந்து இந்த மாதிரி இருக்கிறதுனால இது வந்து உள்ளேயே இருக்கும். ஸோ நம்ம க்ளீன் பண்ணும்போது ரொம்ப சிம்பிளாக இருக்கும். அடுத்து வந்து டீப் லிட், அதான் சொன்னதில் இது வந்து டீப்பாக இருக்கும், அதனால் நமக்கு வந்து ஸ்பில்லேஜ்லாம் ஈஸியாக கண்ட்ரோல் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் கூல் டச். கூல் டச்னால் இப்போ வந்து இந்த விசில், இந்த ஹேண்டில்ஸ்லாம் வந்து குக்கர் ஹீட்டாக இருக்க போது இதை நம்ம வந்து தூக்கும் போது கூல் டச்சாக இருக்கும்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து ப்ரெஷர் இண்டிகேட்டர், அதாவது அந்த குக்கருக்குள்ளே எவ்வளோ ப்ரெஷர் இருந்தாலும் அது வந்து இது எப்போ ஃபுல்லாக இதுவாக இருக்கோ அப்போ ப்ரெஷர் இருக்கும். ஸோ இது எப்போ நார்மல் ஸ்டேஜ்க்கு வருதோ அப்போ தான் அந்த ப்ரெஷர் எல்லாமே போயிடுச்சுன்னு அர்த்தம். ஸோ இது வந்து புதுசாக அடிக்ஷனல் சேஃப்டிக்காக கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இல்லை தான் இதில் இருக்க மெயின் ஃபீச்சர். ஸோ இப்போ இதை நம்ம அன்பாக்ஸ் பண்ணி பார்த்துடலாம். இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஸோ இதுதான் குக்கர். அண்ட் இங்கே வந்து இந்த குக்கருக்குள்ளே என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குக்கருக்குள்ளே வைக்கிற பிளேட் ஒன்று இருக்கும். நெக்ஸ்ட் வந்து ஒரு விசில் கொடுத்துருக்காங்க. அது போக வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் மேனுவல் கொடுத்துருக்காங்க. அண்ட் இப்போ வந்து இங்கே குக்கரே கொடுத்துருக்காங்க. அப்பாடா, வந்து இதை ஓப்பன் பண்ணி பார்ப்போம். ஸோ நான் இது வந்து பார்த்தீங்கன்னா 5 லிட்டர். ஸோ இது வந்து நாங்கள் எக்ஸ்சேஞ்சில் தான் வாங்கினோம். ஸோ இப்போ ஓப்பன் பண்ணி காட்டுறேன். ஸோ இது கூடயே வந்து ஒரு கேஸ் கட்டு கொடுக்குறாங்க. நான் சொன்னேன் இதுதான் ப்ரெஷர் இண்டிகேட்டர். ஸோ இது வந்து இப்போ இந்த மாதிரி ஃபுல்லாக உள்ள ப்ரெஷருக்கு போய் இப்படி ஃபுல்லாக இருக்கும். ஸோ ப்ரெஷர் போனதுக்கு அடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே இந்த மாதிரி ஃப்ளாட் ஆயிரும். ஸோ இது இப்படி ஃப்ளாட் ஆனோடனே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் ஓ இப்போ ப்ரெஷர் இல்லைன்னு. ஏன்னா இது வந்து போத் ஸ்டவ் அண்ட் இண்டக்ஷன் ரெண்டுத்துலேயும் வந்து நீங்கள் இது குக் பண்ணலாம். ஸ்பில்லேஜ் கண்ட்ரோல்னு சொன்னால அதில் இது தான். ஸோ எப்பயுமே இப்படி ஈவனாக இருக்கும் மேலே, பட் இங்கே வந்து இந்த மாதிரி கொடுத்துருக்கறதுனால மேக்ஸிமம் வந்து எல்லாமே உள்ளே தங்கிடும். ஸோ நீங்கள் க்ளீன் பண்ணவும் ஈஸியாக இருக்கும். அண்ட் இது தான் அந்த கூல் டச் அண்ட் ப்ரெஷர் இண்டிகேட்டர்லாம் இருக்குது. ஸோ இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாஸ் மோஸ்ட் டியூரபிள் குக்கர்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது நாங்கள் எக்ஸ்சேஞ்சில் வாங்கினோம். இது வந்து பார்த்தீங்கன்னா 5 லிட்டர்ஸ், நாங்கள் எக்ஸ்சேஞ்ச் பண்ணது வந்து 5.5 லிட்டர்ஸ். இது அதை வந்து 600 ருபீஸ்க்கு அவங்க வந்து வாங்கிக்கிட்டாங்க. ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ முடிஞ்சிச்சுன்னு நினைக்காதீங்க. ஸோ நாம் எனக்கு என்ன வாங்கலாம்னு யோசித்தோம், அப்போ நான் வாங்கின பொருள் நான் காட்டுறேன். வாட்டர் பாட்டில். ஸோ வந்து இதில் இல்லையா இருக்கிற இதை வந்து நம்ம குயிக் அன்பாக்ஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் இருக்க ஃபீச்சர்லாம் பார்க்கலாம். ஹை குவாலிட்டி 304 கிரேட் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல். இது வந்து ஸ்டீலு அண்ட் லைட் வெயிட், ஈஸி டு கேரி, ஸ்பில் ஃப்ரீ, அதாவது லீக் ஆகாது, ஈஸி டு மெயின்டைன். ஸோ எல்லாம் இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. வித் 1 இயர் வாரண்டி, 750 ml. ஸோ இப்போ அதுவும் இது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச பர்பிள் கலர். இல்லை நிறைய கலர்ஸ் அவைலபிளாக இருக்குது, நீங்கள் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு பிடிச்சது வாங்கிக்கோங்க. நான் வாரண்டி கொடுத்துருக்காங்க அண்ட் ப்ரெஸ்டீஜோட சர்வீஸ் சென்டர் எங்கெல்லாம் இருக்கணும் இல்லை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கே இருக்க என்னோடய ஃபேவரட்டான வாட்டர் பாட்டில். ஸோ இதை காமிக்கிறேன்.
இந்த வீடியோ வந்து முடிஞ்சிருச்சு. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பை பை.